இந்த ஸ்வீட்டு செய்யறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேன் எடுத்துருக்கு, அதில் தேவைக்கிறப்ப நெய்யும் ஊற்றிட்டு கேஷ்யூ அப்புறம் ட்ரை கிரேப்ஸு அப்புறம் நேந்திரப்பழம் பார்த்துட்டிங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணது, இது எல்லாம் வந்து கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு நமக்கு தேங்காய் துருவலும் போட்டுட்டு தேவைக்கிறப்ப சர்க்கரையும் போட்டுட்டு ஏலக்காய் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து நிறம் வந்து மாறக்கூடாதுங்க அந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதுக்கான ஃபில்லிங்கும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கங்க, அதில் வந்து 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாங்க, ஒரு முட்டையும் போட்டுக்கலாம். கலருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சுகரும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு 1 கப்பு இல்லாட்டி 1.5 கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கணுங்க. ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா என்னோடய சேனலில் முட்டைப்பாலாடாக சொல்லிவிட்டு இதே மாதிரி ஒரு ஸ்வீட்டை செஞ்சுருக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு பச்சரிசி ஊற வச்சு செய்கிறது சேம் இதே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் போய் ஒன்று செக் பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா அரைச்ச மாவு வந்து இந்த மாதிரி தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இந்த தோசையில் வந்துட்டு நெய் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ஃபில்லிங்கை வந்துட்டு நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.